வணக்கம் மக்களே, இன்னைக்கு நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவ்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 91 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் பெரிய லெவலில் ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுக்கல. பட் ஓவராலாக நம்ம மார்க்கெட் வந்து ஹைலி புல்லிஷாக இருக்கு. அதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு பையிங் அப்படிங்கிறத பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நேற்று கூட இன்னைக்கு அதிகமான அளவில் பையிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. 1714 கோடிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பை பண்ணி இருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 654 கோடிக்கு செல்லிங் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்மால் கேப், இந்த மிட் கேப் இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. பட் நம்ம இண்டெக்ஸ் மட்டும்தான் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றி கேட்டுட்ருக்கீங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு 1600 இருக்குது. இன்னும் இது ஒரு 1300-1400 போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு திங்க் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த பேங்க்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு லாங் டேர்ம் பேங்க்கு, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேங்கிங் ஸ்டாக் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க். அதனால் எந்த ஒரு கவலையுமே நமக்கு தேவையில்லை இந்த பேங்க்கை பிக் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப நாளாக பெரிய அளவில் வாலடைல் அப்படிங்கிறது தான் இருக்குது. நிறைய பேங்கிங் ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல அளவில் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லீடிங் நம்பர் 1 பேங்க்கு, குவாலிட்டியாக ரிசல்ட்ஸ் அப்படிங்கறத எவ்ரி குவார்டர் வந்து நமக்கு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இருந்தும் பாத்தீங்கன்னா இந்த பேங்க்னால ஷேர் பிரைஸ் பெரிய அளவில் ஏறவே முடியல. 1700 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணிட்டு அகைன் கீழே வந்துடுது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெவல் அக்யூமுலேஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ தொடர்ந்து வந்து அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பண்ணால் ஒரு லாங் டேர்முக்கு ஒரு 5 இல்லை 10 நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நிறையா பேர் இப்போ ஃபோக்கஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக ஏறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேங்க்கில் தான் இருக்குது. பட் இந்த சின்ன பேங்க்ஸை காட்டிலும் இந்த மாதிரி பெரிய ஒரு ப்ளூசிப் பேங்க்கை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த பேங்க்கில் ஒரு ரேலி, புல் ரேலியில் ஏறிட்டே தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா எப்படி விழுகுனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறையா பேங்க்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஆர்பிஎல் விழுந்திருக்கு, எஸ் பேங்க்கு, லட்சுமி விலாஸ் பேங்க், இந்த மாதிரி நிறையா பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. நீங்கள் அந்த சின்ன பேங்க்கை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு டாப் குவாலிட்டியான ஒரு பேங்க்கை சூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து கரெக்டான ஒரு விஷயம். ஓகே, இப்போ வந்து நம்ம நியூஸ்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூரிச் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இது யூரோப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து இப்போ கோட்டாக் ஜென்ரல் இன்சூரன்ஸை ஒரு 49%லேருந்து 51% ஸ்டேக்கை வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கோட்டாக் ஜென்ரலும் பார்த்தீங்கன்னா அதை செல் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து நோக்கத்தில் இருக்காங்க, செல் பண்ணுற ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ கோட்டாக் ஜென்ரல் பார்த்திங்கன்னா செல் பண்ணாலுமே மேஜர் மெஜாரிட்டியான ஒரு ஸ்டேக்கை பார்த்திங்கன்னா அவங்க கைவசம் வைக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதா இங்கே வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. அதுலேயும் ஜூரிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 49% கிடச்சா கூட எங்களுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் இருக்காங்க. இதன் மூலிமா பார்த்திங்கன்னா இந்த கோட்டாக் ஜென்ரலை வாங்குறது மூலிமா ஏசியா மார்க்கெட்டுக்குள்ளே இவங்க கால் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. பட் இது எதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ரவுட்டரில் வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்ஐ ஸ்கீம். ஸோ பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து நிறைய செக்டர் வந்து இப்போது உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்வேர் செக்டர் மெயினாக இருக்குது. ஸோ ஃபுட்வேர் மட்டும் இல்லாமல் டாய்ஸு, ஸ்டீலு, இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஃபார்மா அந்த மாதிரியெல்லாம் இப்போது ஃபுட்வேர் செக்டரை உள்ளே கொண்டு வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம ஃபுட்வேர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ண முடியல. பேட்டா, கேம்பஸ், அதுக்கப்புறம் ரிலாக்ஸோ, இதெல்லாமே வந்து ரொம்ப ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இந்த பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிறது இந்த செக்டருக்கு கொடுக்கறது மூலிமா இவங்களோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து பூஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ இது கொடுத்தாங்கன்னா இன்னுமே வந்து இந்த செக்டருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டா. ஸோ பேட்டா பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோவில் கேட்டுட்டு இருக்கக்கூடிய பங்கு. ஓகே, இப்போ பேட்டா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலின்னு கொடுத்துருச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டாக்கை பேசியிருக்கோம். இப்போ அங்கேருந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருச்சு. கையில் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுங்கள். செல் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இந்த பங்கில் இப்போதைக்கு இல்லை. ஸோ இந்த ஸ்கீம் வேறு புதுசாக வந்திருக்கு. இன்னுமே மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது பேட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேம்பஸ்.
ஸோ கேம்பஸ் ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல கீழே உளுந்தது. ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவோட என் கார்டில் நான் லிங்க்கு கொடுக்குறேன், ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்ம இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல நம்ம பையிங் அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு, பட் பெரிய லெவலில் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத இந்த பங்கு கொடுக்கல. மேபி இந்த நியூஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் இந்த ஸ்டாக் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் மெதுவாக வச்சு இந்த ஷேர் அப்படிங்கிறது மேலே ஏறும்ட்டு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல பிராண்டு தான். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்து இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஒரு ஆல் டைம் லோவை டச் பண்ணிவிட்டு இப்போ பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ இதோட ஹால் டைம் ஐ அப்படின்னு பார்க்கும்போது 640 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50% பார்த்திங்கன்னா இந்த பங்கில் கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துருச்சு. ஸோ ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த பங்கில் மேலே ஏறுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து திங்க் பண்ணுறேன். ஸோ இந்த 360 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து கட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து 400 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸுக்கு போகும். இந்த ஸ்டாக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தான் நான் வந்து திங்க் பண்ணுறேன். ஓகே, பட் ரிலாக்ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரிலாக்ஸோ ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ ரிலாக்ஸோ கூட கம்பேர் பண்ணும்போது கேம்பஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிஇன்னு பார்க்கும்போது 149 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பங்கை நீங்கள் கம்பேர் யோசிக்கிறத விட கேம்பஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கேம்பஸ் இல்லைன்னா பேட்டா இந்தியாவை கூட நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிலாக்ஸோ வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா ஓவர் வேல்யூடு ஸ்டாக். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உமன்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ போராட்டம்னா பெரிய போராட்டம்லாம் இல்லை, நாங்கள் வரல, நாங்கள் குவிட் பண்ணிக்கிறோம் வேலையை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓவராலாக டிசிஎஸ்ல பார்க்கும்போது ஒரு 35% எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் தான் இருக்காங்க. டோட்டலாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் கவுண்ட் வந்து 600,000 பேர். ஸோ 600,000 பேரில் 35% பேர் பெண்கள் அப்படின்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த 35% பெண்களில் 20% பெண்கள் வந்து வேலையை விட்டே நின்றுட்டாங்க. ஏன்னா ஆஃபீஸ்க்கு திரும்ப கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, ஏன்னா அட்ரிஷன் ரேட் அப்படிங்கிறது கூடிகிட்டே போயிட்டுருக்கு டிசிஎஸ்க்கு. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால டிஜிஎஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. மேபி குவிட் பண்ணுறதுக்கு குவிட் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம், புதுசாக ஒரு ஃப்ரெஷர்ஸை கூட எடுத்து உள்ளே போட்டுடலாம். பட் அந்த ஃப்ரெஷர்ஸை ட்ரெயின் பண்ணி உள்ளே கொண்டு வரதுக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப எடுத்துக்கும். இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இப்போதைக்கு டிசிஎஸ்ல போயிட்டுருக்கு. மற்றபடி இது ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸுங்கிறத எப்போ வேணால் இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டைமில் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வரும்போதும் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி திரும்ப ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னால் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். பட் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி திரும்ப டிசிஎஸ் அப்படிங்கிறது லாங் டேர்முக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை 3000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்ததுன்னா தாராளமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த 3000 ரேஞ்சுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அந்த ரேஞ்ச் வந்து டச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுவேன். ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம நண்பர்கள்கிட்ட ஒரு 2 பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தொடர்ந்து வந்து கேட்டே இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பங்கு பார்த்திங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டு. ஸோ இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பற்றி நம்ம நிறைய டைம் வந்து பேசியாச்சு, இருந்தாலும் வந்து தொடர்ந்து கேட்கறனால திரும்ப வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது புக் வேல்யூ நல்லாயிருக்கு. ஸோ கம்பெனியோட பிஇ அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. கடன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி, கடன் இல்லைன்னே சொல்லலாம் ஒரு 700 கோடி தான் இருக்குது. பெரிய அளவு கடன் அப்படிங்கிறது இல்லை இந்த நிறுவனத்துக்கு. இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலான்ட்டு நான் ஆல்ரெடி வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வே அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இது வந்து ஒரு சைட்வே வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இந்த பங்கு. இன்கேஸ் வந்து இந்த ஸ்டாக் இந்த இடத்த உடச்சதுன்னா, அதாவது 540 அப்படிங்கிறத கீழே உடச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரதுக்கான சான்சஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம எக்ஸிட் அப்படிங்கிறது ஆகிக்கலாம். இன்கேஸ் இந்த ஸ்டாக் வந்து இந்த ஒரு ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி ஸ்ட்ராங்காக போச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்லா ஏறிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்குது, அதனால் இந்த கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கீப் அப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பங்கு தான். இப்போ ஃபினான்ஷியல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்து பார்த்தாலுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வந்து காட்டிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ ப்ரொமோட் ஹோல்டிங் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எஃப்ஐஐஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து ஸ்டேக்கை வச்சுருக்காங்க. ஸோ 17% ஸ்டேக்கை வந்து குறையாமல் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. டிஐஇஸோட பார்ட்டிசிபேஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இந்த பங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ இந்த பங்கை நம்ம சூஸ் பண்ணுறது கரெக்டான ஒரு விஷயம் தான். அதனால் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த லெவலை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த லெவல். இந்த லெவலில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பை பண்ணலாம் அப்படின்னு கேட்காதீங்க. நான் அதை வந்து ஓப்பனாக வந்து நான் சொல்ல முடியாது. ஸோ பை பண்ணுங்க அப்படின்ட்டு நான் வந்து கண்டிப்பாக சொல்லவும் மாட்டேன். அதனால் பை பண்ணலாமான்னு கேட்காதீங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை பற்றியான ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதனால் பை பண்ணலாமான்ட்டு தயவு செஞ்சு டைரெக்டாக வந்து கேட்டுறாதீங்க. ஏன்னா அது வந்து பல ப்ராப்ளமை வந்து எனக்கு கிரியேட் பண்ணிடும். ஸோ அதனால் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண மாட்டேன். ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் அதில் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இஐடி பாரி. ஸோ இந்த இஐடி பாரி பார்த்திங்கன்னா முருகப்பா குரூப்போட ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு இறக்கத்துக்கு வந்துட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கும் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சுகர் கம்பெனி பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ சுகர் கம்பெனியில் இஐடி பாரியை சூஸ் பண்ணலான்ட்டு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் நல்ல ஒரு கரெக்ஷன் பேஸில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ கூட கம்பேர் பண்ணும் போது இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. புக் வேல்யூ நல்லாயிருக்கு. அத்தனை இருக்கக்கூடிய அத்தனை ஃபண்டமெண்டல்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போதும் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் தான் இருக்குது. இந்த குவார்ட்டரில் மட்டும் அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிப்பாக இருக்குது. அவங்க ரெவன்யூவும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ சுகர் செக்டாரு சைக்கிளிக்கல் ஸ்டாக்கு அதனால் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். பட் இவங்களுக்கு தனியாக ஓனாக ஒரு பிராண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ பாரி சுகர் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்கும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆல்கஹால் எத்தனால் இதுக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17% ரெவன்யூ இருக்குது. அப்புறம் நியூட்ராசூட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3% ரெவன்யூ வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 70% பார்த்திங்கன்னா அந்த பிராண்டட் ஐட்டம்லேருந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி. பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ முருகப்பா குரூப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு லார்ஜஸ்ட் குரூப்பு. ஸோ அதனால் எந்த ஒரு தயக்கமுமே வேண்டாம். அக்யூமுலேட் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். நல்ல ஒரு லோக்கு வந்துட்டுருக்கு. ஸோ 680-670 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து இப்போ ஒரு 469-470 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்குது. அக்யூமுலேஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு நேரமாக நான் இந்த ஸ்டாக்கில் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணி கேட்கலாம். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை அப்படிங்கிறத பண்ணுவேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள். பை பண்ணலாமா செல் பண்ணலாமாங்கிற விஷயத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற டவுட்டை வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல் நல்ல ஒரு வீடியோக்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் மக்களே.